கன்னியாகுமரி மாவட்டத்தில் மரமில் உரிமையாளரை மிரட்டி லஞ்சம் வாங்கிய சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் வனசரக ஊழியர்கள் இருவர் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். கொல்லங்கோடை அடுத்த ஊரம்பு பகுதியில் உள்ள மகேஸ்வரி மரமில் உரிய ஆவணங்களின்றி செயல்பட்டு வருவதாக மிரட்டி வனவர் காந்திராஜா மற்றும் வாகன ஓட்டுநர் ராஜேஷ் கண்ணா ஆகியோர் லஞ்சம் வாங்கியதாக புகார் எழுந்தது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் வீடியோ காட்சிகளை வைத்து வனத்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் லஞ்ச புகாரில் ஊழியர்கள் காந்திராஜா மற்றும் ராஜேஷ் கண்ணாவை வெளி மாவட்டத்திற்கு இடமாற்றம் செய்து உத்தரவிடப்பட்டுள்ளது.